பிக் பாஸ் இன்னைக்கு நடந்த எபிசோட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கமல் சார் வந்த எபிசோடு, வந்து ஒரு எபிசோடு இருக்குது முன்னாடி, ஒரு எபிசோடு இருக்குது, ஒரு இடையில இருந்த எபிசோடு இருக்குது, கமல் சார் மாஸ்டாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த எபிசோடு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு பேசுனது, ரொம்ப வந்து யாரையும் திட்டாமல் ஒரு கரெக்டாக போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் சொல்லணும் இல்லையா, நாளைக்கு என்ன ப்ராசஸ், எவிக்ஷன் ப்ராசஸ் இன்றைக்கி என்ன, அதை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் சொல்ல போகிறோம். இனிமேல் வந்து இந்த ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் வந்து வீட்டில் அழுதாவும் சரி, பாசம் அதிகமானாலும் சரி, கட்டுப்பிடிக்க யார் இருக்கா, ஊ பேட்டான்னு சொல்ல யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல. அழுதா முக்கியமாக தேத்துறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒருவர் தான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். அன்பும் பாசமும் எல்லாம் போய்விட்டது. ஐ மீன் விட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு, அடுத்த வாரம் ஃபைனல் இப்போ வந்துடுவாங்க. ஓகே, அவங்க போயிட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சொல்லுவாங்க. பிக் பாஸ் சீசன் 2 தமிழ் டே 90 என்ன நடந்துச்சா இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து கமல் சார் ஒரு மாதிரி கெத்தாக கொடுத்தவர், அவுட்ஃபிட் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. அந்த ப்ளூ டார்க் ப்ளூ பிளாக் பேண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மீசைக்கும் இந்த கையை பிடிச்சிட்டு நிற்பார் இல்லையா, அந்த வாட்ச் கம்புக்கு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து நான் வந்து இந்த போன வாரம் ஒரு மாதிரி திட்டினார் இல்லையா, நம்மளை ஒரு மாதிரி திட்டினார் இல்லையா, அந்த ஓட்டு விஷயத்தில் வந்து கரெக்டான கோவத்தை வந்து நீங்கள் காமிக்க மாட்டீங்க அப்படி மாதிரி திட்டிகிட்டு இருந்தார். அதை வந்து இப்போ வந்து அப்படியே டபுள் ஆகிட்டீங்க, டபுள் ட்ரிபிள் ஆகிட்டீங்க அப்படிங்க மாதிரி கமல் சார் சொல்லி அவர் ஹாப்பியான ஆகிட்டார். ஹாப்பி ஆனதுக்கப்புறமா அது இதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் இது வந்து அப்படியே அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படி நீடிச்சே இருக்கும் அப்படின்னாரு. எந்த எதுக்கு அடுத்த வருஷங்கிறது புரிஞ்சு, நல்லாவே புரிஞ்சு எதுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கண்டினியூட்டி நல்லா இருந்துச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறமா ரீகேப் உள்ள போய் பார்த்தாங்க, இந்த வாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீகேப் பார்த்தாங்க. அப்புறமே வந்து டே 90 ஒரு பாட்டை போட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து தப்பா தான் தெரியும் நம்ம ரூட்டு மாறியில் வரும் இல்லையா, அந்த அந்த பாட்டு போட்டு ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. ஆடி ஜாலியாக முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வந்து ஐஸ்வர்யா கமல் சார் போகிறாரு, ஆனால் அதுக்காக இல்லை, வேறு ட்ரெஸ் அயன் பண்ணிருந்தாங்க. ஐஸ்வர்யா அயன் பண்ணுறதப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் நான் வரமாட்டேன் போங்கோ, நான் போய் பாத்ரூமில் ஒழிஞ்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வார வாரம் கமல் சார் திட்டிட்டு இருக்காரு இல்லையா, தப்பு போனால் திட்டு தான் செய்வேன், கண்டிதாக செய்வாங்க, அதுக்கு போய் ஒழிஞ்சிக்கலாமா அப்படி தான் இருந்துச்சு. என்னதான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் போய் நான் ஒழிஞ்சிக்க போகிறேன், அது காயத்ரி மேம் நின்ட்டு போன எபிசோட நான் வாங்கிட்டு இருந்தேன், இந்த எபிசோட் நீயா நல்லா வாங்க ஜாலியாக இருக்கா அப்படி மாதிரி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. அது கட் பண்ணி அடுத்தது வந்தால் வந்து அதே கேர்ள்ஸ் மூணு தான், ஏன்னா வந்து பாலாஜி யாஷிகா ஐஸ்வர்யா மூணு பேர் வந்து ஜாலியாக பேசியிருந்தாங்க. ஓகே பாய் 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 என்ன வெளியே இருப்பீங்களா அப்படி ஒரு பாலாஜி கேட்டிருந்தாரு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக, நான் இந்த மாதிரி விஷயம் இல்லையா, நான் போயிடுவேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஜனனி வச்சு கலாய்ச்சிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. பாலாஜினை வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க, உடனே பாலாஜி நின்றுட்டு மோமோ வராங்க சொல்லிட்டு பாருங்க, உடனே சாப்பிட்டே தான் கூப்பிடுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐஸ்வர்யா. அதே மாதிரி வந்து வந்து உள்ளே வந்துட்டு யாசியை காதை பிடிச்சி வா சாப்பிட கிளம்பு போ 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 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையுமே அம்மா கேர் பண்ணிங்க மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அந்த இது கட் பண்ணி அடுத்து போனாங்க வந்து நிப்பான் பெயிண்ட், மேகி இல்லை நிப்பான் பெயிண்ட் அடிச்சு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பான் பெயிண்ட் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. உங்கள் வண்ணம் உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஒரு வீடு கட்டணும் சொல்லிட்டு வீடு டாஸ்க் கொடுத்தாங்க. பிக் பாஸ் 1 சீசன் 1 வந்து அது வின்னர் ஆகிட்டாங்க. அதில் வந்து பாருங்கள் இப்படி தான் வீடு கட்டணும், கஷ்டப்பட்டு இந்த பொம்மை கத்திறதுக்கு இப்படி தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்களே சின்ன குழந்தைங்க, அந்த மாதிரி வீடு போட்டு நிப்பான் பெயிண்ட் இதில் அடிக்கணும், அந்த ஒருவேளை அந்த பெயிண்ட் இதை யூஸ் ஆகும். சரி விடுங்க, பிக் பாஸ் 1 வின்னர் ஆகிட்டாங்க. வின்னர் ஆனதுக்கப்புறம் ட்ராஃபி எல்லாரும் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிப்போன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கேக்கை வெட்டினாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்து கேக்கு மாதிரி வேறு எந்த சீசனுமே எந்த பிக் பாஸ்லையும் வந்திருக்காது. டே 90 அதோட முடிஞ்சு அப்புறம் வந்து 91 நாள் அப்படின்னாங்க. இந்த வீக்கெண்ட் ஒன்றா மட்டும் டே அப்படியே குழப்பி விட்றாங்க. ஆனால் எங்களுக்கு புரிஞ்சிச்சு அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறேன் அது டேயோட கிளாஷ். ஆனால் நிறையா இருக்கே அதை சொல்லி முடிச்சார். ஓகே, டே 91 அப்படின்னு சொல்லிட்டு அகம் டிவி வழி அகத்திற்கும் சொல்லிட்டு கமல் சார் உள்ளே பேச ஆரம்பித்தார். ஆரம்பித்தோன்ன வந்து பிக் பாஸ் சீசன் 1 ஹவுஸ் மேட்ஸில் வந்து கேட்டார், என்ன இல்லை வீட்டை விட்டு வெளியிருந்ததுக்கப்புறம் எல்லாம் டச்சில் தான் இருக்குங்க அப்படி மாதிரி கேட்டார். சுஜா சொன்னார், சுஜாட் வந்து கமல் சார் சொன்னார் இன்னும் வந்து சாப்பாடு போடல அப்படி மாதிரி சொன்னாங்க. நவம்பர் போடுறேன் சார் அப்படிங்க மாதிரி சுஜா ஸ்டைலில் சொன்னாங்க. நவம்பர் சுஜாக்கு வந்து கல்யாணம் கண்டிப்பாக போடுறேன் சார் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து கமல் சார் சொன்னார், வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கூட டச்சில் இருக்கிறது வையாபுரி ஸ்னேகன் அப்படின்னா அப்படின்னு சொன்னார். ஓகே, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக இருந்துச்சு, அவங்க பேசுறது ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து இந்த வாரம் வந்து டாஸ்க் வந்து கரெக்டாக பண்ணாங்க இல்லையா, கொஞ்சம் சின்சியராக ஒரு ரொம்ப நேரம் பண்ணாங்க இல்லையா, ஒரு போட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணாங்கல்ல யாஷிகா அண்ட் ஜனனி, அவங்களே ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிட்டு கமல் சார் வந்து டாஸ்க் இவ்வளோ நேரம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் யாரும் நிற்க முடியாது இந்த டாஸ்க்காக நின்றுங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. கமல் சாரும் இதான் சொன்னார், ஏன்னா வந்து யாஷிகா தான் வின் பண்ணுற மாதிரி நான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா அப்படின்னு அந்த பொண்ணு அப்படி சில மாதிரி அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி விஷ் பண்ணிட்டாரு. அப்புறம் இன்றைக்கி கரெக்டாக ஒரு விஷயம் நோட் பண்ணோம், ஸ்னேன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா, என்ன விஷயம்னா வந்து இந்த கமல் சார் மட்டும் கால் போட்டு உட்காருங்க, அப்போ வந்து மும்தாஜ் மகூடி வந்து இடிக்கிட்டாமல் சொன்னமே அந்த மூமெண்ட் தான், அந்த மூமெண்ட்டே இன்றைக்கி அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, அப்படியே பாலிஷ் ஆகிடுச்சு. என்னென்ன வந்து யாருமே இன்றைக்கி கால் மேலே கால் போட்டு உட்காரல, ஆடியன்ஸ் தான் ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க, அதை கமல் சார் கலாய்ச்சி விட்டார். அதில் வந்து ஓகே
சொன்னே கேட்டுட்டாங்க, அதில் நல்ல விஷயம் தான், அப்ரிஷியேட், நாங்களும் நம்மளும் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சார்பா ஜனனி யாஷிகா வந்து ஜனம் வின் பண்ணாங்க இல்லையா, அவர் வந்து பிக் பாஸ் சீசன் ஒன்ல வந்து ஸ்னேகன் அவர் தான் வந்து அந்த கோல்டன் டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபினாலே போயிருப்பாரு. ஸோ அவர் கையாலே அந்த ஃபினாலி மூமெண்ட் கோல்டன் டிக்கெட்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, டைரக்ட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமல் சாரும் கைதிட்டார். இதை வந்து தலைக்கேற்றி கூடாது, இது அப்படியே வெற்றி பக்கத்தில் போறீங்க அப்படிங்க மாதிரி கமல் சார் சொல்லிட்டு ஒரு அட்வைஸும் கொடுத்தார். அந்த கோல்டன் டிக்கெட் மூமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து இந்த கமல் சார் அந்த இந்த வாரம் வந்து ஒரு பழமொழி இது வச்சாங்க இல்லையா, பிக் பாஸ் சீசன் ஒன்றுக்கும் சீசன் டூக்கும் வந்து ஒரு பழமொழி வச்சாங்க இல்லையா, அந்த பழமொழி அந்த இதை பற்றி அந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருந்தாரு. பாலாஜி நட்டை ஆரம்பிச்சார் கமல் சார், என்னன்னா வந்து அவருக்கு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த கோவரத்தை பற்றி சொல்லிட்டுருந்தார் இல்லையா. அந்த மேட்டர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரித்திகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஏன்னா வந்து வீக்கெண்ட் அந்த என்கிட்ட பேச வேண்டாம் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி குஸ்தி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கமல் சார். அது வந்து ஒத்துக்கலாம் கேட்டார், ஒத்துக்கிட்டாங்க, ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டார் ரித்திகா. அப்புறம் விஜய் எல்லாத்தையும் கேட்டார் பழமொழி டாஸ்க்கை பற்றி கேட்டு, அப்போ விஜய் சொன்னாங்க மும்தாஜை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னது அவன் காமெடியே வரல சார், எல்லாருமே வீட்டில் சிரிக்க வைக்கிறாங்க ஆனால் இது மும்தாஜ் காமெடியே வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மும்தாஜ் என்ன சார் பண்ணுறது, என்ன என்ன வச்சு எல்லாம் காமெடி பண்ணுறாங்க, காமெடி பீஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. இந்த வாரம் அப்படி தான் மேம் ஆயிருக்கு, அப்படி தான் ஆயிருக்கு. ஓகே, அந்த மும்தாஜ் மேம் மேட்டர் இந்த காமெடி பீஸ் பிடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஐஸ்வர்யா யாஷிகா அந்த பழமொழி சொன்னாங்க இல்லையா, ஐஸ்வர்யாக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தவளை தன் வாயிலுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, யாஷிகாவுக்கு பாம்பு இல்லை பண்ணி சொல்லியிருக்காங்க. உடனே கமல் சார் போட்டார், தவளையும் பாம்பு ஃப்ரெண்டாக இருக்கிறதோ இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே சிரிப்பா உடனே காமெடி போட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. மும்தாஜ் வந்து அங்கே பழமொழி மறந்துட்டாங்க இல்லையா, கமல் சார் எடுத்து கொடுத்தாரு, கூழுக்கும் ஆசைப்படக்கூடாது மீசைக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமல் சார் எடுத்து கொடுத்தாரு. ஸ்னேக் சார் வந்து அந்த கால் மேலே கால் போகிற விஷயம் அதை பற்றி பேசியிருந்தாரு. என்ன சார் வந்து மக்களோட கருத்தான், ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க, என்ன இப்படி கமல் சார் நிற்கிறா அது மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்களே அப்படி மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, அது மக்களோட கருத்தாக தான் நான் உள்ளே வச்சேன், ஓகே அதனால தான் உள்ளே வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்னேக் சார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கமல் சார் சொன்னார், கால் மேலே கால் போடுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த கால் என் மேலே படாமல் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஸ்டைல் ஒரு பஞ்ச் சொல்லிட்டு அப்படியே முடிச்சாரு. அவர் ஒரு பிரேக் விட்டாங்க, பிரேக் விட்டு வந்ததுக்கப்புறமா என்னென்னா வந்து பிக் பாஸ் சீசன் ஒன் கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து லைஃப் எப்படி மாறியிருக்கு, இந்த 100 நாளுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறிக்கு அப்படிங்க மாதிரி கமல் சார் கேட்டு தெரிஞ்சிட்டாரு. காயத்ரி அவங்க சொன்ன காயத்ரி சொன்னாங்க, அப்புறம் வந்து சுஜா சொன்னாங்க, அது சொல்லிட்டு வர வர அவர் வந்து ஸ்னேகன் ஒரு விஷயம் சொன்னார், ஏன்னா வந்து திறந்த புத்தகம் மாதிரி ஆயிடுச்சு என் லைஃபு, எங்கே போனாலும் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளி மாநிலங்கள் கூட ஒரு சில பார்த்தா வந்து நீ பிக் பாஸில் வந்ததுதான் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்படி மாதிரி ஸ்னேகன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தார். உடனே கமல் சார் சொன்னார், நீங்கள் சொல்கிறது எனக்காக இருக்குது 60 வருஷம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு 100 நாள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். ஆனால் உண்மையாக இருந்துச்சு, பட் சார் 60 வருஷம்லாம் இல்லை சார், 60 வருஷம் முன்னாடியே எல்லாம் முன்னாடியே நடந்துச்சு சார், அதை அப்படி சொல்லக்கூடாது சார். ஓகே சார், ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம் சார். ஓகே, கமல் ஸ்னேகன் சொல்லிட்டு இருந்தார், அப்புறம் வந்து ஒரு 3 படம் கதாநாயகன் நடிச்சிட்ருக்காராமா, அதில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காராமா, நாங்கள் ஆடியன்ஸ் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா நாங்கள் கேட்போம், தனியாக இன்டர்வியூ பண்ணுவோம் டிங். அப்புறம் வையாவிரும் ஷேர் பண்ணிக்கிட்டார் எக்ஸ்பீரியன்ஸு. ஷேர் பண்ணுறப்ப வந்து அந்த கோவத்தை பற்றி ஷேர் பண்ணிருந்தார், ஏன்னா வந்து இப்படிலாம் வெளியே போவோம் சார் மாதிரி காமெடிக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க, பட் பிக் பாஸுக்கு அப்புறம் வந்து வேறு மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கோவத்தை பற்றி சொன்னார். பாலாஜினை வாய் அப்படி மாதிரி பார்த்துருந்தாரு. பாலாஜி பார்த்தீங்களா, ஆஹா இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கோ அப்படி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜினை கலைச்சிருந்தாரு. அந்த வரிசையில் வந்து ஆர்த்தியம் சொன்னாங்க, ஆர்த்தி என்ன சொன்னாங்கன்னா வந்து இல்லை சார் இப்போ வெளியே போனேன் பிக் பாஸ் தான் படங்கள் மறந்துட்டாங்க, பட் பிக் பாஸ் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி ஆர்த்தி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் சொல்லிட்டு நம்மளும் வந்துடுவோம், முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் சொல்லிட்டு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த எவிக்ஷன் ப்ராசஸில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிட்டுருந்தாங்க, மும்தாஸ் ஐஸ்வர்யா ரித்விகா அது மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. சார் என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாங்க, இருபா இருபா நான் மறந்துட்டில் எடுக்கிறேன் நீயே எடுத்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்க மாதிரி விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க. இந்த 4 பேர் இருக்காங்க, பிக் பாஸ் ஒன் கண்டஸ்டண்ட்டை கேட்டார் கமல் சார், யார் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆர்த்தி மும்தாஸ் சொல்லிட்டாங்க, ஹானஸ்டாக வந்து ஆர்த்தி வந்து மும்தாஸ் சொல்லிட்டாங்க. மீதி பேரும் ரொம்ப ஹானஸ்டாக வந்து ரித்விகாவை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்னேகன் வையாபுரி அண்ட் சுஜா 3 பேர் வந்து ஹானஸ்டாக வந்து ரித்விகாவை சேவ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ரித்விகா வந்து டைரெக்டாக நாமினேட் ஆகல இல்லையா, மும்தாஸ் அந்த பண்ண மாட்டே சொன்ன டாஸ்க்கு அதுக்கு அனௌன்ஸ் பண்ண முடியல, அதனால தான் நாமினேட் ஆயிருக்காங்க, ஞாபகப்படுத்துறோம் அதில் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் ரித்விகா பேர் சொன்னதுக்கப்புறம் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட, நல்லா வந்துட்டீங்க. உடனே கமல் சார் ரித்விகா கேட்டார், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கு சார், இதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும் ரொம்ப போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அப்புறம் ரித்விகா பேச ஆரம்பித்தாங்க, இனிமேல் களத்தில் இறங்க சார் அப்படின்னு சொன்னாங்க, 1 வாரம்தாங்க இருக்குது சீக்கிரம் இறங்குங்க, இந்த 1 வாரம் டாஸ்கில் வந்து அப்படி வந்து ஃபைனலில் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் நாகலாம், ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த ரித்திகா ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியலையே, கொண்டுருவோம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வெலப் வாங்கிட்டு இருந்தாங்க. என்வெலப் வாங்கிட்டதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த என்வெலப்பு யார் ஹெல்மெட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து ரித்விகாவுக்கு வந்து ரொம்ப தூக்கி விட்டீங்க, பங்குச்சந்தை பன்மடங்கு அதிகரித்து விட்டது ரித்விகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியான ஓட்டு இருக்கும் இல்லையா, அது யாருன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன்னு கார்டு எடுத்தார்.
இன்னைக்கு எப்படி சொல்லுவேன், நாளைக்கு தானே சொல்லுவேன்னு சொல்லிட்டு கமல் சார் முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போயிட்டார். அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நாங்களும் முடிச்சுக்கிறோம் அந்த எபிசோடை. பட் எவிக்ஷன் ப்ராசஸ் எலிமினேட் யாருன்னு சொல்லணும் இல்லையா, மும்தாஜ் அவர்கள் வந்து இந்த வாரம் எலிமினேட் செய்யப்பட்டு விட்டார். அந்த அன்பு பாசம் கொடுக்க கண்ணீர்லாம் துடைக்க யார் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, மும்தாஜ் அவர்கள் எலிமினேட் செய்ய விட்டார் என்று எட்டாம் அறிவு சொல்லிச்சு. அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு அஃபிஷியல் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் தென் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.